ராமானுஜாய நமஹ. சுவாமி ராமானுஜர் வாழ்க்கையின் ஒரு சிறிய பகுதி சுவாமி ஆளவந்தாரிடம் நேரடியாக உபதேசம் பெற்று பஞ்ச சம்ஸ்கார ஆதிகளை பெற வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் ஆசைப்பட்டு காஞ்சிபுரத்திலிருந்து ஸ்ரீரங்கம் எழுந்தருளுகிறார். சுவாமி ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கம் சேர்வதற்குள் சுவாமி ஆளவந்தார் வைகுண்டத்திற்கு கிளம்பி போயிடுறாரு. இங்கிருக்க அவரை உயிரை விட்டு வைகுண்டத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. அவருடைய உயிரில்லாத திருமேனியை மட்டும் பார்த்து சுவாமி ராமானுஜர் ரொம்ப வேதனை அடைஞ்சு பாக்கியம் இல்லாமல் போயிட்டேனே காஞ்சிபுரம் போய் சில காலம் கழித்து வந்தார். அப்படி அவர் வந்த உடனே அவர் 5 முக்கியமான குருக்களை சரணமடைஞ்சு அவர் 5 முக்கியமானவர்கள் யார் அப்படின்னா சுவாமி ஆளவந்தார்கிட்ட ரொம்ப நெருக்கமான அணுக்கமான சிஷ்யர்கள் நேரடியான சிஷ்யர்களாக இருந்த 5 ஆச்சாரியர்களிடம் சுவாமி ராமானுஜர் சாஸ்திர ரகசிய அர்த்தங்களை எல்லாம் அவர்கிட்ட அவங்ககிட்டருந்து இவர் பயின்று கொண்டார். பெரிய நம்பிகள் அப்படின்ற சேவிச்சு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. சுவாமி ஆளவந்தார்கிட்ட நேரடியாக சேவிக்கிறதுக்கோ நேரடியாக உபதேசம் வாங்கிக்கிறதுக்கோ அவருக்கு கைங்கரியம் செய்கிறதுக்கோ அடியனுக்கு பாக்கியமே இல்லை. இருந்தாலும் அவங்களுடைய நேரடி சிஷியராக பெரிய நம்பியாக சுவாமி நீங்கள் கிடைச்சதே ஓரளவு என்னை சமாதானப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சாரியன் சுவாமி ஆளவந்தார் என்னென்ன விஷயங்கள்லாம் இவருக்கு பயிற்றுவித்தாரோ அதை அப்படியே அடியனுக்கும் உபதேசிக்கணும்னு சொல்லி ரொம்ப பணியாக வினயமாக சுவாமி ராமானுஜர் அவர்கிட்ட விண்ணப்பிக்கிறாரு. அதுக்கு பெரிய நம்பிக்கை ஆச்சாரியன் சுவாமியும் உபதேசிக்கிறார். பிறகு இன்னொரு விஷயத்தை சொல்கிறாரு. திருக்கோஷ்டூர் என்னும் ஒரு ஊர் இருக்குது ஸ்ரீரங்கத்திலிருந்து இங்கிருந்து தெற்க. அங்கே திருக்கோஷ்டூர் நம்பி என்று ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் வைஷ்ணவ மந்திரம் திருமந்திரம் என்னப்படும் வைஷ்ணவ மந்திரம் சுவாமி ஆளவந்தார் உமக்காக அவரிடம் விட்டு சென்றிருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு புறப்பட்டு போகிறாரு. நம்பிகள் திருமாளிகை எங்கே என்று அங்கே ஊரில் போய் இருக்கிறவங்களை கேட்டு விசாரிச்சு அந்த திசையை நோக்கி விழுந்து சேவிச்சு சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூர் நம்பி திருமாளிகைக்கு போய் திருக்கோஷ்டியூர் நம்பியும் சேவிச்சு தண்டனிட்டு கீழே விழுந்து சேவிச்சு எழுந்து நின்றார். அப்போது அவர் கேட்குறாரு, அடியனுக்கு திருமந்திரத்தோட அர்த்தத்தை உபதேசிக்கணும், அதோட மந்திரத்தையும் உபதேசிக்கணும், மந்திரத்தோட அர்த்தத்தையும் உபதேசிக்கணும், பெரிய நம்பி என்ற ஆச்சாரியன் அனுப்பி இங்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு திருக்கோஷூர் நம்பி கண்டும் காணாத மாதிரி இருந்தார். யார் இவர், எந்த ஊர் என்னும் கூட விசாரிக்கலை. அவருடைய கடமைகளை காலட்சேபமோ மற்ற சீடர்களோட அவரோட கடமைகளை செஞ்சிட்டு இருந்தார். அன்றைய நாள் முடிஞ்சுது. மறுநாளும் திருமாளிகையை வீட்டு முகப்பில் காத்துட்டு இருந்தார் சுவாமி ராமானுஜர். அப்போ அவர் வரும்போது சுவாமி ராமானுஜர் போய் அவரை இருந்து சேவித்து கருணை காமிச்சு அடியனுக்கு இறங்கி அருள் வேணும்னு சொல்லி ராமானுஜர் பிரார்த்திக்கிறாரு. அப்பொழுதும் அந்த ஆச்சாரியன் சுவாமி புறக்கணித்தவர் போலவே இருந்துட்டார். சுவாமி ராமானுஜருக்கு வா போ என்ன அப்படின்னு கூட எந்த ஒரு விசாரணையுமே இல்லையே சொல்லாமே இருக்காரு. இதுக்கு என்ன ஒரு மர்மம், எங்களோட இருக்க ரகசியம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு ஸ்ரீரங்கம் போனார். நம்மளுக்கு திருமந்திரத்து மேலே ஆசை இருக்கா, தாகம் இருக்கா, தவித்தவன் தாகத்தால் தவிக்கிறவனுக்கு தண்ணீர் மேலே எந்த அளவுக்கு தாகம் இருக்குமோ அதை போல் திருமந்திரத்தில் தாகம் இருக்குதான்னு நம்மளை பரிசோதிக்கிறார் போல அப்படின்னு சொல்லி சுவாமி ராமானுஜர் மனசை தேதிக்கிட்டு அப்படியே நம்மளோட இருக்க ஆத்ம தாகத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக கருணை பொங்கும், நம்ம மேலே இறக்கம் காட்டுவார் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் மனதை எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி மனசை தேடிட்டு ஸ்ரீரங்கம் வராரு. இவருக்கு கூட உபதேசம் பெறது உரிமை இல்லையா அப்படின்னா யார் தான் தகுதி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ரொம்ப ஒரு இதாக ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு திருக்கோஷ்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள்றாரு. சுவாமி ரங்கநாதரை சேவிக்கிறதாக எழுந்தருள்றாரு. அப்போது ஸ்ரீரங்கநாதனை சேவிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி ராமானுஜரை பற்றின நினைவு அவருக்கு வருது. அப்பொழுது சுவாமி ராமானுஜர் வந்து சேவித்த உடனே அந்த கனவே ராமானுஜர் வந்து சேவிக்கிறார். அவரை சேவித்த உடனே அவருக்கு தான் என்ன ஆர்வம் திருமந்திரத்தின் மீது அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி ராமானுஜர் வந்து சேவிக்கிறாரு. அப்போது ஊருக்கு வா என்று சொல்லி ஊருக்கு வாரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த வார்த்தை ரங்கநாதரே பெரிய பெருமாளே அவரோட மனசில் புகுந்து உள்ளத்தில் திருவுள்ளத்தில்னு சொல்ல வச்சதோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம ஊருக்கு வாரும் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொன்ன உடனே திருக்கோஷ்டியூர் நம்பி சொன்ன உடனே மறுபடியும் சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கு போகிறாரு. அவங்க போய் சேவிச்சு சாமி அவங்க நீங்கள் தான் வர சொன்னீங்க உங்களோட உத்தரவுப்படி அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி போன கேட்டார்.
நின்னார். இப்பொழுது அவகாசம் இல்லை, வேறொரு சமயம் வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இன்னும் மறுபடி போய் நின்னார். இன்னொரு சமயம் வார அப்படின்னாரு. மறுபடியும் வேறொரு சமயம் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னாரு. பொழுது இல்லை என்னாரு. இப்படி திருப்பி திருப்பி திருவரங்கத்திற்கு அனுப்பிவிட்டார். 18 தடவை நம்பிகள் இவரை பரீட்சித்தார். ஆனால் சுவாமி ராமானுஜருக்கோ உள்ளம் தளரவில்லை, ஊக்கமும் குறையவில்லை, உற்சாகமும் வழங்கவில்லை, அதிகரித்ததை தவிர குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நாள் நம் ஸ்ரீரங்கத்தில் மனம் கலங்கி யோசிச்சுட்டு இருக்காரு. கண்ணீர் பெருக்கோட கண்ணீர் ததும்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, உருகி கொண்டிருக்கும்போது, அந்த சமயம் திருக்கோஷ்டி ஒரு நம்பி அவரோட ஊர்லேருந்து அவரோட சிஷ்யர் ஒருத்தர் அங்கே ஸ்ரீரங்கராங்க பெரியபெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்தவர் சுவாமி ராமானுஜரை பார்க்குறாரு. இருவரும் தண்டனிட்டு வணங்கினாங்க. ஒரு ரெண்டு பேர்த்துக்குமே திருக்கோஷ்டியூரில் நம்ம சந்திச்சுட்ட நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்கிறாங்க. இப்படி தன்னோட நிலை எடுத்து உபதேசி சொல்கிறாரு சுவாமி ராமானுஜர். திருமந்திரத்து உபதேசத்திற்கு என்று தான் நான் அடியும் பாத்திரமாக வேணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது சுவாமி ராமானுஜருக்கு ஒரு மனதில் ஒரு எண்ணம் தோன்றுது. சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்கள் பெருமாளை அடைகிறதுக்கு தூது அனுப்புவாங்க. அன்னப்பறவையோ மேகத்தையோ இதுபோல் வண்டுகளையோ இதுபோல் குருகுகளையோ தூது அனுப்புவாங்க. அதுபோல் சுவாமி ராமானுஜர் ஆச்சாரியருக்கு தூது அனுப்பினார். இப்போ திருக்கோஷூரில் அந்த சிஷ்யர் மூலியமாக தூது அனுப்பினார். என்ன பாசுரத்தை சொல்லி ஆழ்வார்கள் வந்து பெருமாளுக்கு தூது அனுப்புனாங்களோ அதே பாசுரத்தை சொல்லி தூது அனுப்பினார். இப்போது ஒரு விஷயத்து சொல்கிறாங்க, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆச்சாரியர் வேறு இல்லை, பகவான் வேறு இல்லையே அப்படின்னால அதே பாசுரத்தை சொல்லி தூது அனுப்பணுங்க. இதை இந்த குரு பரம்பரையில் சொல்லப்படுது. இந்த செய்தி அப்படியே அந்த சிஷ்யர் போய் திருக்கோஷியூர் நம்பிக்கிட்ட சொல்கிறார். ஆழ்வார் பாசுரத்தை சொல்லி இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இப்படியும் ஒரு உண்மை காதலை, உண்மையான அன்பா, உண்மையான பக்தியா, இது மேலே திருமந்திரத்தையும் அதோட அர்த்தத்தை மேலேயும்னு சொல்லிட்டு சுவாமி திருக்கோஷியூர் நம்பி இப்போ மறுச்செய்தி அனுப்புனார் சீடருக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் உபதேசிக்கிறதுக்கு. அப்போது ஒரு விஷயத்த சொல்கிறாரு, ஒரு மாத காலம் உபவாசம் இருக்கணும், ஒரு மாத காலம் உபவாசம் விரதம் மேற்கொண்டு உபதேசம் பெற வர வேண்டும் அப்படிங்கிறதே செய்தி. உடனே சுவாமி ராமானுஜர் திருக்கோஷ்டியூருக்கே கிளம்பி போயிட்டார். அவர் ஸ்ரீரங்கத்திலே உபவாசம் இருக்கலை, திருக்கோஷ்டியூர் போய் திருக்கோஷ்டியூர் நம்பி சுவாமியினோட ஆச்சாரியன் சுவாமியோட திருமாலைக்கு முன்பாக இருக்கிற திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோவில் சௌமி நாராயண பெருமாள் கோவில் முகப்பில் இருந்து விரதம் இருக்கிறாரு. அப்போது எப்படி இருக்காரு, நிராகாரம் பண்ணி கொண்டு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டலை. நிராகாரம்னா அதில் தண்ணி கூட பருகிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுவாமி விரதம் இருக்க ஆரம்பித்தார். ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு வாரம் ஆகிடுச்சு, 16 நாள் முடிஞ்சுது. 16வது நாள் பார்க்கும்போது ரொம்ப அவரோட உடம்பு திரும்பியணியெல்லாம் ரொம்ப வாடி, ரொம்ப பட்டு போ அழகிய திரும்பி அவர் ரொம்ப மெலிஞ்சு சுருங்கி போயிடுச்சு. ரொம்ப நடக்க முடியலாம, ஒன்றும் வழி இல்லாமல் ரொம்ப படுத்ததாக மூர்ச்சித்து போனாரோ ஆகிட்டாரு. 17வது நாள் இட்ட கால் இட்ட கைகளாக கிடந்தார். 17வது நாள் அப்படியே கீழே விழுந்து மயக்கத்தில் கிடந்தார். உயிர் விட்டது போல் மூச்சும் நின்று போச்சு, உயிர் விட்டது போல் மூச்சும் அடங்கி போயிட்டுது, மூர்ச்சித்து போனார், மயக்கம் மயக்கத்திலே இருந்தார். அப்போது அங்கே இருக்கிற சிஷியர்கள், அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் திருக்கோஷியூர் நம்பியை பார்த்து ஒரு வார்த்தை பேசிக்கிறாங்க. நன்று நன்று நம்பிகளின் வைத்தியம், நோய் தீர்க்கும் பத்தியம் நோயாலேயே தீர்த்து விடுமே அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாக பேசிக்கிட்டாங்க. இப்போது ஒருத்தர் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு வைத்தியத்துக்காக போகும்போது வைத்தியம் பார்க்கும்பொழுது இது இதெல்லாம் பத்தியம் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதுபோல் திருமந்திரத்தை வாங்குறதுக்கு சுவாமி ராமானுஜரை பட்டினி கிழக்க வச்சு சுவாமி ராமானுஜரே இந்த உலகத்தை விட்டு கிளம்பிடுவாரோ அந்த மாதிரி ஒருத்தர் நோயின் போய் வைத்தியம் போய் பார்க்க போனால் அவர் சொல்கிற பத்தியத்தாலே அந்த ஆளே முடிஞ்சிருவான் போல, நோயாலேயே உயிரே விட்டுருவாங்க போல. அது அதைப்போல் திருமந்திரம் உபதேசிக்கிறேன்னு சொல்லி ராமானுஜரை பட்டினி கிடக்க வச்சு அவரை இறக்க வச்சுருவார் போல அப்படின்னு சொல்லி எல்லாம் பயப்பட்டாங்க. அங்கே மக்கள் கெட்டது திருமால் மார்க்கம், கெட்டது வைஷ்ணவ மார்க்கமே கெட்டுச்சு. யார் கெடுத்தான், திருக்கோஷ்டியூர் நம்பி கெடுத்தார். கெட்டது திருமால் மார்க்கம், கெடுத்தான் நம்பி என்று கதறியது திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூரில் இருக்கிறீங்க என் மாதிரி சொன்னாங்க. ஆனால் இதுக்கே செய்தி கேட்டு திருக்கோஷ்டியூர் நம்பி ஆச்சாரியன் பதில் சொன்னார். எப்படி சொன்னார், ரொம்ப சாந்தமாக அமைதியாக சொன்னார். சுவாமி ராமானுஜர் இறந்தால் ஆலவந்தார்கிட்ட போய் உபதேசம் கேட்டுக்கு போகிறாரு வைகுண்டத்தில், இல்லை நானாக உரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பதில் சொல்லாமல்
அப்படியே அமைதியாக போயிட்டாரு. அங்கே இருக்கிற இதை கேட்ட அந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் நல்ல குரு அதுக்கு தகுந்த சிஷ்யன் அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்க. அப்புறம் திருக்கோசூர் நம்பி தண்ணீர் மட்டும் பறக்கலாம் என்று அனுமதி கொடுத்தாரு. உடனே பக்தர்கள் ஒருவர் ஓடிப்போய் சௌமிய நாராயண பெருமாளின் தீர்த்தத்தை சிறிது புகட்டி உபவாசம் கிடந்தவரை கேட்டினார். அதுக்கு முன்னாடி தான் பெருமாள் கோவில் தீர்த்தத்தையே அவர் எடுத்துக்கிறார், ஸ்ரீகரிக்கிறார். அன்று தொட்டு இவர் அதனாலிருந்து தீர்த்தம் மட்டுமே சாப்பிட்டு உபவாசத்தை பூர்த்தி செய்கிறாரு. நோன்பு இந்த விரதம் முடிஞ்சது. திருக்கோஷ்டியூர் நம்பிக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்தது. இனி திருக்கோஷ்டியூர் நம்பி சொல்கிறாரு, சரி இனி தண்டு பவித்திரம், சன்னியாசிகள் கையில் வச்சுருக்கிற திருதண்டம், இன்னொரு கையில் போட்டிருக்கிற பவித்திர மோதிரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ தர்பயால் ஆனது இதோ அது தண்டு பவித்திரம் சுவாமி ராமானுஜர் ஒருவராக இப்படி இதோடு இருக்கிற ராமானுஜர் மட்டுமே வந்து அந்த உபதேசத்தை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சுவாமி ராமானுஜரோ கூட முதலியாண்டானையும் கூரத்தாழ்வாரையும் அழைச்சிட்டு வராரு. எப்படியோ ஒரு உபவாசம் இருந்து உடல் மெலிந்ததுனால மெல்ல மெல்ல அப்படியே தடுமாறி அழைச்சிட்டு வந்து நிறைஞ்சு நிற்கிறாரு. மூணு பேரையும் பார்த்த உடனே திருக்கோஷூர் நம்பி ரொம்ப கோபப்பட்டு கடினமான குரலில், உண்மை நான் தண்டு பவித்திரமாக தனியாகத்தான வர சொன்னேன் அப்படின்னாரு. அதுக்கு சுவாமி ராமானுஜர் என்ன சொன்னார், நான் அப்படி தான் சுவாமி வந்திருக்கேன், அடியேன் அப்படி தான் வந்திருக்கேன் அப்படின்னு பதில் விண்ணப்பிச்சார். இவர்களே எனக்கு தண்டும் பவித்திரமும், சுவாமி முதலியாண்டான் என்னுடைய மருமகன், இவன் என்னை ஊன்றுகோலாக தண்டாக இருந்து தாங்குகிறார். இந்த என்னோட அந்தரங்க சிஷியரான கூரத்தாழ்வார் என்னை பவித்திரம் போலானவர் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை உணர்ந்து கொண்ட நம்பி இவரே ரொம்ப பெரிய மேதாவி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி பட்டார், சந்தோஷப்பட்டார். ஆனால் இது முகத்தில் வெளிக்காமிச்சிக்கலை. அப்புறம் சுவாமி திருக்கோஷூர் நம்பி சொல்கிறாரு, நான் இப்போ உபதேசிக்கிறேன், அது உபதேசிக்கிறது உங்கள் மூவருக்கு தான், வேறு யாருக்கும் நீங்கள் சொல்லிடவே கூடாது. அப்பால் திருமந்திர பொருளை இனிதாக விளக்க தொடங்கினார். அப்போ திருமந்திரத்தோட பொருளை ரொம்ப எளிமையாக இனிமையாக விளக்க ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்குறாரு. என்ன கேட்குறாரு, குரு மந்திர பொருளின் ஞான பரம்பரையை எடுத்து காட்டி முக்கியமான சீடரை நோக்கி, ஆலவந்தாரின் ஞானபுத்திரனாக இருந்து இதை நான் கற்றுக்கொண்டேன், இப்பொருள் இன்றளவும் ஓர் ஆசான் வழியாக கிரமத்தில் வந்திருக்கிறது, நீரும் இதை ரகசியமாக வைத்து கொண்டு பாத்திரம் எறிந்து பக்குவமாக வழங்க வேண்டும் என்றார். ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, நான் சுவாமி ஆலவந்தாரோட ஞான புத்திரனாக இருந்து இந்த ஞான விஷயத்தை கற்றுக்கொண்டேன், இன்றளவும் இது இன்றைய அளவும் சுவாமி ராமானுஜர் காலத்திலவும் ஓராச்சாரியான் விதமாக இருந்து ஓராசான் வழியாக இருந்தது, குரு சிஷ்ய பரம்பரையாக ரகசியமாக காக்கப்பட்டு வந்தது. அதே போலவே நீரும் இதை ரகசியமாக வைத்து கொண்டு நான் எப்படி ஒன்றை பரீட்சை பண்ணணும்னோ பாத்திரம் அறிந்து இவன் தகுதியானவனா யோகியனா ஞானவானான் பரீட்சை பண்ணி பக்குவமாக தான் வழங்கணுமே தவிர நீ வந்து ரொம்ப இதை வந்து சுலபமாக யாருக்கும் எளிமையாக கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்திய பிரமாணத்தை வாங்கிக்கிறாரு. அப்படியே செய்வதாக தம் தலையை தொட்டு சீடர் ஆணையிட வேண்டும் என்றார். அப்படியே அப்படின்னு சொன்ன வார்த்தையாக நீங்கள் அப்படியே செஞ்சாகணும், யாருக்கும் நீங்கள் சுலபமாக வழங்கக்கூடாது, ரொம்ப ரகசியமானது, ஓராசன் வழியாகவே வந்து காப்பாற்றப்பட்டிருக்குது அந்த மந்திரங்களும் மந்திரத்தோட அர்த்தமும், இதை நீங்கள் யாருக்கும் ரொம்ப சுலபமாக கொடுத்துடக்கூடாது, நான் எப்படி உங்களுக்கு பரீட்சித்தேனோ அதை விட அதிகப்படியாக இதாக பரீட்சித்து அவங்க யோகியர்களா என்று பார்த்தே உபதேசிக்க வேண்டும், இப்படின்னா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் எனக்கு பண்ணி கொடுக்கணும், தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணணும் என்றார். சுவாமி ராமானுஜரும் சுவாமி திருக்கோஷூர் நம்பியின் இரண்டு திருவடிகளின் தொட்டு குருவின் ஆணையை மீறினால் குருவின் ஆணையை மீறினால் நரகம் புகுவேன் என்று சத்தியம் பண்ணி ஆணையிட்டார். அப்பால் திருமந்திர உண்மையை செவிக்கு தேன் என உபதேசித்தார். அதுக்கு பின்னாடி தான் இந்த சத்திய பிரமாணம் வாங்கிக்கிட்டு தான் திருக்கோஷூர் நம்பி அவருக்கு மந்திரத்தை அர்த்தத்தையும் உபதேசிக்கிறார். சுவாமி திருக்கோஷூர் நம்பியை உபதேசிக்கும் பொழுது சுவாமி ராமானுஜருக்கு ஆனந்த பெருக்கால கண்ணீர் அழுகை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இறைவனை அடைய வழியும் பகவானை அடையிற வழியும் பகவானை அடையிற வழியும் வழிமுறையும் ரொம்ப எளிதாக இருக்கிறது, ஆறும் பேரும் அவனே அப்படின்றது ரொம்ப எளிதாக இருக்கிறது, இப்படி ரொம்ப அழகான இறைவனையும் இப்படி பரம சுலபமாக அடைவதற்கு அடையலாமல் என்று ஒரு வழி இருக்க வழி தெரியாமல் எல்லாம் வருந்துகிறார்களே
அப்படின்னு சொல்லி அந்தோ என்று அவர்கள் மேல ரொம்ப இரக்கம் கொண்டதுனால சுவாமி ராமானுஜருக்கு அழுகை வந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா திருக்கோசிய நம்பியோ இவரை பார்க்கும்போது இவர் பக்தியினால் ஞான உயிர்ந்த பக்தி நிலையால் ரொம்ப பரவசமாகி உருகுகிறார் என்று கருதி அவரு அப்படி நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் உபதேசிச்சு முடிச்ச பின்னாடி திருக்கோசியூர் நம்பி சொல்றாரு, அன்பானவரே அன்பரே ஞான புத்திரரே இடையனுக்கு புத்திரனான ஞான புத்திரனானவரே, ஒப்பில்லாத மணியே, உமக்கு ஒரு குறைவு ஒன்றும் இல்லை, உம்மால் கலி தீரும் உலகத்திற்கு இடர் தீரும் என்று வாழ்த்தினார். என்ன சொல்ற, உம்மால கலி தீரும் உலகத்திற்கு இருக்க இடர் தீரும் என்று வாழ்த்திட்டு இச்சிடரும் குருவின் அடியில் முடிகள் பட விழுந்து சுவாமி ராமானுஜரும் சுவாமி திருக்கோசூர் நம்பியோட திருவடியில் விழுந்து அவரோட தலைமுடி பாடுற அளவு கீழே விழுந்து விடையை பெற்றுக்கொண்டார். அன்று இரவு நேரம் சுவாமி ராமானுஜர் உறங்கும் நேரத்தில் அரும் பொருளை அடைவதற்காக தாம் பட்ட கஷ்டங்களை எல்லாம் சிரமங்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவிற்கு வந்தன. இத்தனை சிரமங்களும் சோதனைகளுக்கு உட்பட்டு இப்பொருளை பெற்றுக்கொள்வோர் எத்தனை பேர் இவ்வுலகத்தில் இருக்க முடியும் என்று ஆலோசிச்சுட்டு பார்த்தார். அப்போ என்ன விதமான கஷ்டப்பட்டார், திருக்கோஷ்டியூர் வந்து சேவிச்சார், முதல் தடவை அவர் ஏறெடுத்தும் பார்க்கல, மறுபடியும் திரும்பி போனார், ஸ்ரீரங்கத்துக்கு அவர் வரும்போது அவர் மறுபடியும் சேவிச்சு விண்ணப்பிச்சார், ஸ்ரீ வா அப்படின்னு சொல்லி திருக்கோஷ்டியூருக்கு ஊருக்கு வா திருமலைக்கு வான்னு சொல்லி அனுப்பி கூட்டிட்டு போனார். அப்படி போகும் பொழுதும் 18 தடவை நடக்க வச்சார், 18 தடவை நடந்தே போனார், போய் போய் ஏமாற்றமே மிஞ்சியது. அப்படி இருந்தாலும் இந்த காலத்து மாதிரி எந்த ஒரு பஸ்ஸோ வசதியோ எதுவும் இல்லாமல் நடைபயணமாக மேற்கொண்டார். ஆச்சார அனுஷ்டானங்கள் ஒரு குறைவில்லாமல் இருந்தார். எவ்வளோ கஷ்டப்பட்டு மன உளைச்சல் உட்பட்டு வேதனை அடைஞ்சு அதுக்கு பின்னாடி இன்னொரு சிஷ்யர் மூலியமாக இன்னொரு பாகவதர் மூலியமாக ஆழ்வார் எப்படி தூது அனுப்புனாரோ அதை போல் ஆச்சாரியனுக்கு தூது அனுப்பி அதுக்கு பின்னாடி 1 மாத காலம் உபவாசம் இருந்தது. ஏகாதசி விரதம் ஒரு நாள் இருக்கிறதுக்கே ரொம்ப முடியல, எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இதில் பழமோ தீர்த்தமோ எத விதமான ஆகாரங்களோ அவங்களுக்கு உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதை போல் அனுஷ்டிக்கிறாங்க. அதுபோல் சுவாமி ராமானுஜர் நீர் கூட சாப்பிடாமல் தீர்த்தம் கூட எடுத்துக்காமல் சுமார் 18 நாள் 20 நாள் இருந்து அதுக்கு மேலே வெறும் தீர்த்தம் கோவில் தீர்த்தம் மட்டுமே இருந்து சாப்பிட்டு தீர்த்த விரதம் இருந்து அவ்வளோ வேதனைப்பட்டு திருமந்திர அர்த்தத்தை உபதேசம் வாங்கிக்கிட்டார், பெற்றுக்கொண்டார். அதுவும் திருப்பி யாருக்கும் உபதேசிக்கக்கூடாது, பாத்திரம் அறிந்து உண்மை எப்படி நாம் சிக்ஷித்தமோ பரீட்சித்து பார்த்தோமோ அதை போல் பாத்திரம் அறிந்து தான் உபதேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்ட்டு இந்த கஷ்டத்தை எல்லாமே நினச்சி பார்க்குறார். எதுக்கு நினச்சி பார்க்குறார், எத்தனை பேர் இப்பொருளை இப்படி சோதனைக்கு உட்பட்டு இந்த திருமந்திரத்தோட பொருளையும் திருமந்திரத்தையும் எத்தனை பேர் இவ்வுலகத்தில் பெற முடியும் என்று ஆலோசிச்சுட்டு பார்த்து கொண்டே இருந்தார். இத்தகைய நினைவுகள் அன்று இரவு முழுவதும் பெரும்பகுதி இதிலேயே கழிஞ்சது, இதிலேயே அவர் யோசிச்சுட்டு இந்த யோசனையிலே போயிடுது அப்படின்றாரு. அடுத்த நாள் திருக்கோஷ்டியூரில் திருவிழா, அந்த திருவிழாவை முன்னிட்டு மக்கள் திரளாக கூடியிருந்தார்கள். அப்பொழுது சுவாமி ராமானுஜர், மலைமேகம் யாரையும் யாரோட உத்தரவு கேட்டும் பொழிவதில்லை, பொழியாமல் இருப்பதும் இல்லை அப்படின்ற விதத்தில் விரைவில் அனைவரும் அறிந்து கொள்ளும் வண்ணம் சுவாமி ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, ஆசை உடையவர்கள் எல்லாம் கேட்டு அனுபவிக்கலாம் என்று வரம்பறுத்து திருமந்திர தானம் செய்ய துணிந்தார். வரம்பு அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஆச்சாரியனோட உத்தரவை தாண்டி எல்லாத்துக்கும் இது உபதேசிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லி ஆசை உடையவருக்கெல்லாம் அப்படின்றதே ஒரு வரம்பாக வச்சு சுவாமி ராமானுஜர் இந்த திருமந்திரத்தையும் திருமந்திர அர்த்தத்தையும் உபதேசிக்க துணிந்தார். இதுதான் வள்ளல் தன்மை. ஒரு பொருள் தானம் கொடுத்தோம், நிலம் தானம் கொடுத்தோம், வஸ்திர தானம் கொடுத்தோம், பூமி தானம் கொடுத்தோம், அதெல்லாம் வள்ளல் தன்மை உலகத்தில் பேசிக்கொள்வாங்க. ஆனால் பேரமான வைகுண்டத்துக்கே போகிற திருமந்திரத்தையும் திருமந்திர அர்த்தத்தையும் தானம் கொடுத்தார். ஆச்சாரியரோட உத்தரவை மீறி நரகம் போகுவேன் என்ற சத்திய வாக்கை மீறியும் தானம் கொடுக்க துணிந்தார், தானம் கொடுத்தார். இவரது இதயத்திலிருந்து அன்பு பெருங்கடல் ஒன்று பொங்கி வந்து தங்களை ஆனந்தமாக மூழ்கடித்தது போன்ற உணர்ச்சி அங்கே கூடியிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகளும் கூட ஏற்பட்டது என்று குரு பரம்பரையில் கதை தெரிவிக்கிறது. இவர் அங்கே உபதேசிக்கும் பொழுது
அங்கே இருக்கிற குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் அவங்க அத்தனை பேருக்குமே ஆனந்தமயமான நிகழ்ச்சி இதயத்திலிருந்து அன்பு பெருங்கடல் ஒன்று பொங்கி எழுந்து ஆனந்தமாக மூழ்கடித்தது என்று தெரிவித்தார். அப்பொழுது கோபுரத்தில் ஏறி என்று இவர் திருமந்திரத்தையும் உபதேசித்தார் என்று அப்பொழுதும் கூறுவதும் உண்டு. அப்படியும் ஒரு இரண்டு விதமான கருத்து நிலவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சுவாமி ராமானுஜர் அங்கே இருக்கிற இவங்களுக்கு பக்தர்களுக்கு இவரை போல திருமந்திரத்தை வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்கிறவருக்கு ஆசையுடையோர் அப்படின்னு சொல்லி அதுவே வரம்பாக வச்சு திருமந்திரத்தை உபதேசித்தார் இருந்தார். அப்போது எப்படி உபதேசித்தாருன்னா, சுவாமி திருமங்கை ஆழ்வார் கொள்ளை கூட்ட தலைவராக கொள்ளையடிச்சிட்டு இருக்கும்போது சுவாமி வயலாளி மணவாளன் எப்படி மந்திர உபதேசம் பெற்ற உடனே அவர் வந்து உடனே மந்திர உபதேசம் முடிஞ்ச பெற்ற உடனே ஆழ்வாராக மாறினாரோ, பக்தி பாவனையில் வந்து சேர்ந்தார், பக்தராக மாறி ஆழ்வார் நிலைக்கு உயர்ந்தாரோ, அதுபோல் சுவாமி ராமானுஜர் திருமந்திரத்தை உபதேசித்த உடனே அங்கே இருக்கிற மக்கள் இதயத்தில் அன்பு பெருங்கடல் ஒன்று பொங்கி வந்து தங்களை ஆனந்தமாக மூழ்கடித்தது போன்ற உணர்ச்சியில் ஏற்பட்டு அவர்கள் அனைவரும் பாகவதர்களாக பக்தர்களாக உயர்ந்த பக்குவமடைந்தவர்களாக சத்துவகுண உயர்ந்தவர்களாக மாறினார்கள் என்று கதை தெரிவிக்கிறது சொல்கிறாங்க. இப்போது திருமந்திரத்தையும் அதன் மந்திரத்தையும் விசேஷத்தையும் வாரி வழங்கினார் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த செய்தி ஆச்சாரியன் திருக்கோசூர் நம்பிக்கு உடனே போயிடுச்சு, காதல் விழுந்தது. திருக்கோசூர் நம்பி உடனே ஒரு இன்னொரு சிஷியர் அனுப்பி சுவாமி ராமானுஜரை இங்கே அழைத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு, ஆள் அனுப்புகிறாரு. சுவாமி ராமானுஜர் வந்து ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சு விழுந்து நிற்கிறாரு. ஆச்சாரியன் கேட்குறாரு, ஊருக்கெல்லாம் கூறி உமக்கென்ன பெற்றீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்று கேள்வி கேட்டார். இந்த கேள்விக்காக சுவாமி ராமானுஜர் என்ன பதில் சொன்னார்னா, சுவாமி அடியேன் நரகம் பெற்றேன் என்று அமைதியாக பதில் சொன்னார். அதுக்கு ஆச்சாரியன் திரும்பி கேட்குறாரு, ஒப்புக்கொள்கிறாயா அப்படியா அப்படின்னு கேட்டாரு. சுவாமி ராமானுஜர் அழிவில்லாத நரகம் பெற்றேன், ஆச்சாரியனோட ஆணையை மீறிவிட்டேன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு ஆச்சாரியன் திருப்பி கேட்குறாரு, ஏன் தெரிந்த செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. சுவாமி ராமானுஜர் பதில் அதற்கு, சுவாமி தெரிஞ்சதே தான் அடியேன் செய்தேன், தெரிந்தே தான் இப்படி செய்தேன். சுவாமி இந்த மனப்பான்மை குருவுக்கு புரியவே இல்லை. அப்போது தான் ஒருவனன்றோ நசிப்பது, இத்திரல்கள் எல்லாம் ஆனவான் பேரின்பத்தை அருந்தமே அந்தோ அப்படின்னு சொல்லி ராமானுஜர் சொல்கிறாரு. அடியேன் ஒருவனால் நரகம் போகிறேன், இந்த சம்சாரத்தில் பட்டுருக்கு கஷ்டப்பட்டுருக்கா, திருமந்திரத்தை கேட்ட அத்தனை பேருமே மந்திர அர்த்தத்தையும் மந்திரத்தையும் கேட்ட அத்தனை பேருமே எல்லாம் வைகுண்ட போய் பேரின்பத்தை அடைய போகிறாங்க, சம்சாரத்தை தாண்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சுவாமி திருக்கோசூர் நம்பி சிறிது நேரம் மறுமொழி கூறாமல் அமைதியாகவே மௌனத்தில் மூழ்கியிருந்தார். அவர் திடீர் என்று ஊற்றுக்கண் உள்ளத்திலிருந்து பரிவு பொங்கும் பரிவாக பரிவு பொங்குவது போல் ஊகை ரொம்ப ஆனந்த சந்தோஷம் ஏற்பட்டது. அவர் திடீர் சந்தோஷத்துடன் தன்னோட பீடத்திலிருந்தே ஆச்சாரியன் எழுதியிருந்த அமர்ந்திருந்த பீடத்திலிருந்து திடுதுப்புன்னு எழுந்து வந்து சுவாமி ராமானுஜரை கட்டி தழுவி கொண்டார். அவர் ரொம்ப சந்தோஷத்தால் உச்சி முகர்ந்து கொண்டு தாய் போல சீடரும் குழந்தாய் நன்று நன்று என்று பூரித்து போனார். உம்மை இவ்வுலகில் ஒப்பார் யாவரோ எவரோ ஒப்பார், உனக்கு இந்த உலகத்தில் இணையானவர் யாரு என்று நெஞ்சார வாயார புகழ்ந்தார். அப்போது திருக்கோசூர் நம்பி என்று ஆச்சாரியன் சுவாமி சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஆத்மாவுக்காக உலகை தியானம் செய்து விடலாம் என்பது பழைய வேதாந்த விதி. இப்போ ஆத்ம நன்மைக்காக உலகியல் பொருள்களை உலகில் இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லா விஷயங்களையும் விட்டுட்டு தான் மோட்சம் அடைஞ்சா போதும் அப்படின்ற ஆத்மா கரத்தேத்தனா போதும் சொல்லிட்டு காட்டுக்கோ இன்னொரு சிஷ்ய ஆச்சாரியருக்கோ அந்த மாதிரி உலகில விட்டுட்டு அரண்யத்திலோ அந்த மாதிரி அரண்யத்தில் இந்த மாதிரி காடு மலையோ இந்த மாதிரி போய் விட்டுட்டு உலகத்தை உலக இருக்கிற சொந்த பந்தங்களை சொத்து இதெல்லாம் எல்லாம் விட்டுட்டு போகிறதும் இதுதான் பழைய வேதாந்த விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சுவாமி ராமானுஜர் கண்ட நெறியும் இதையெல்லாம் சொல்கிறவர் திருக்கோசூர் நம்பின்ற ஆச்சாரியன் சொல்கிறாரு, இதையெல்லாம் சீர்கண்ட நெறியோ உலகத்தை காத்தான் ஆத்மாவை தியாகம் செய்யலாம், உலகத்தை காக்கத்தான் ஆத்மாவையும் தியாகம் செய்யலாம் என்பது அப்படின்னு சொல்லி சொன்னார். தான் உலகத்தில் இருக்க அத்தனை பேர்த்தையும் காக்கணும், அத்தனை பேர்த்தையும் கரத்தேத்தணும், அத்தனை பேர்த்தையும் வைகு சம்சாரத்தை வந்து கரத்தேத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஆத்மாவையும் தியாகம் செய்கிறாரு, இந்த மனம் எனக்கு ஏற்படவில்லையே நமக்கு ஏற்பட்டதில்லையே அப்படின்னு சொல்லி திருக்கோசூர் நம்பி வருந்துறார். சுவாமி ஆச்சாரிய திருக்கோசூர் நம்பி வருந்துறார் அந்த இடத்துல, இந்த மனம் நமக்கு ஏற்பட்டதில்லையே, இந்த புத்தி நம்ம மனசு நமக்கு வரலையே, நாமளும் சுயநலமாக நம் ஆத்மா நாம
மோட்சம் அடைஞ்சா போதுமே அப்படின்ற நிலையில தான் பாத்திரம் அறிந்து தகுதி அறிந்து தானே நம்ம மந்திர தானம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இந்த ஒரு விஷயத்த சொல்றாரு, வேதகாலம் தொட்டு வளர்ந்தோங்கும் ஞான நெறியிலே சனாதன தர்மத்திலே நாலது வரை ஒரே பெருங்கொள்கை நிலவி வந்தது. அதாவது தன் உயிரை கொண்டுதான் பிழைத்து கொண்டு கொள்வது. இது முன்னோர்கள் கண்ட நெறி. ஆனால் சீடர் செய்ய துணிந்தது என்ன? மண்ணுயிருக்காக தன்னுயிரும் நாசம் செய்து கொள்ளும் அளவு துணிந்து விட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றாரு திருக்கோஷூர் நம்பி. மண்ணுயிருக்காக மண்ணிலிருக்க அத்தனை உயிர்களுக்காகவும் தன்னுயிரை நாசம் செய்து கொள்ளவும் துணிந்து விட்டாரே. இப்படியெல்லாம் சிந்தனை அலை அலையலையாக குருவிற்கு திருக்கோஷூர் நம்பி ஆச்சாரியனுக்கு ஒரு திருவுள்ளத்தில் இருந்த கோடையில் வெப்பம் விரும்புகின்ற நிலத்தை நோக்கி மலைத்துளைகள் இறங்கி இறங்குவது போல் வருகின்றன சொற்கள். ரொம்ப வெயில் காலத்துல மழை எப்படி பெஞ்சு அது என்ன குளிர்ச்சியடையுமோ அதை போல சுவாமி திருக்கோஷூர் நம்பியோட திருவாக்கள் இருந்து வந்த சொற்கள். இதுவும் அவரோட திருவாக்கள் இருந்து வந்த உதித்த சொல் தான். இப்போ தன்னுயிர் தன்னை கொண்டு தான் பிழைத்திடுவதின்றி மண்ணுயிருக்காக இறங்கி தன்னை மைந்தனே மாய்க்க உட்கார் இந்நிலத்து இல்லை இல்லை ஏழுலகத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்படி தன்னுயிர் தன்னை கொண்டு தான் பிழைப்பது பிழைத்திடுவது இன்றி மண்ணுயிருக்காக இறங்கி தன்னை மைந்தனே மாய்க்க புக்கார் இந்நிலத்து இல்லை இல்லை ஏழுலகத்தும் இல்லை ஏழுலகத்திலும் உண்மை போல யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தன்னுயிரை காத்துக்கிறதுக்காக ஆத்ம முன்னேற்றத்துக்காக தான் இருப்பாங்க. தன்னுயிரை நாசம் செய்து கொண்டு தன் ஆத்மாவுக்கு நாசத்தை நரகத்தை ஏற்படுத்தி கொண்டு உலகத்தில் போருக்கெல்லாம் வைகுண்டத்தை கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்த பக்குவம் மனதில் அடியனுக்கு ஏற்படவில்லையே, தன் உயிருக்கென்று சுயநலமாகவே இருந்து அப்படின்னு சொல்லி ஆச்சாரியன் சுவாமி ரொம்ப ராமானுஜரை கொண்டாடுறாரு. மறுபடியும் சுவாமி ராமானுஜரை பார்த்து ஒரு வார்த்தை கூறுகிறார். அது என்ன வார்த்தை? அவர்தாமோ நீர் அப்படின்னு கேட்கிறார். என்ன அவர்தாமோ அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு, ஒரு காலத்தில் அந்த பெரும் கூட்டத்தில் திரளான சேனைகளுக்கு நடுவே இருந்து பலர் காதிலும் விழும்படி அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்த கருணை கடல்தானே நீர் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் ஆழ்ந்த ரொம்ப ஆழ்ந்து சிந்தனைகள திருக்கோஷூர் நம்பின்ற ஆச்சாரியன் ஆழ்ந்து சிந்தனையில சுவாமி ராமானுஜரையே பார்த்து கொண்டே யோசிச்சு பேசிக்கொண்டே யோசிக்கும் போது அவருக்கு உள்ளத்துல அப்போ சுவாமி ராமானுஜருக்கும் எம்பெருமான கண்ணனுக்கும் வச்சு இணை இந்த கருணையில இணை வச்சு பார்க்கும் பொழுது எம்பெருமான் பகவானுடைய கருணையுடன் சீடரின் கருணையும் ஒப்பிட்டு பார்த்தார். பகவான் ஸ்ரீமன் நாராயணன் கண்ணன் எம்பெருமானோட கருணையும் சுவாமி ராமானுஜரோட கருணையும் இணை வச்சு பார்த்தார். சுவாமி ராமானுஜர் கருணை பகவான் கிருஷ்ணரோட கருணையை விட மிகவும் கருணை வாய்ந்தவர் என்பதால் பகவானுக்கு எம்பெருமான் என்று பெயர். சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானாரே என்று அழைத்தார். முதன் முதலில் சுவாமி ராமானுஜரை எம்பெருமானாரே என்று திருநாமமிட்டு அழைத்தவர் திருக்கோஷூர் நம்பியே. அதன் பின்னே சுவாமி ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்ற பெயர் வந்தது. அப்போது அங்கே வந்து கூடியிருந்த பக்தர்கள் பார்த்தவுடன் இனி இந்த பரம வைதீக தரிசனம் என்று அதற்கு முன்னால் வரை இந்த சித்தாந்தம் இந்த மார்க்கத்திற்கு ராமானுஜ தரிசனம் என்று பெயர் இல்லை, அதற்கு முன் வரை பரம வைதீகமான சித்தாந்தம் என்று பெயர் பெற்றிருந்தது. சுவாமி திருக்கோஷூர் நம்பி பெயர் கொடுக்கிறார், பெயர் விடுகிறார். இன்று முதல் இந்த தரிசனம் எம்பெருமானார் தரிசனம் என்று வழங்குவதாக பெயரிட்டு கூறுகிறார். ஸ்ரீ வைஷ்ணவத்தை சிறப்பாக ராமானுஜ தரிசனம் என்றும் ராமானுஜ சித்தாந்தம் என்றும் இன்றளவும் குறிப்பிடுகிறோம். காரே கருணை ராமானுஜா, இக்கடலிடத்தில் ஆரே அறிவார் நின் அருளின் தன்மை இராமானுஜ நூத்தந்தாதியில் திருவரங்கத்து அமுதனார் இவ்வாறே கூறியிருக்கிறார். திருமந்திர தானம் செய்தது சுவாமி போன்ற ராமானுஜரின் கருணை செயல்களை பெருங்கருணை செயல்களை குறிப்பாக பெரிதாக போற்றுகிறார். மேகத்தை பரம பக்தர்களின் நினைவாக குறிப்பிடுவது உண்டு. வேண்டுவர் வேண்டாதவர் என்று இல்லாமல் அனைவருக்கும் மழை பெய்வது போல சுவாமி ராமானுஜர் இன்னார் இணையார் வேண்டுவர் வேண்டாத என்று பாராமல் அனைவரும் க்ஷேமத்திற்காகவும் நன்மைக்காகவுமே திருமந்திர தானம் செய்தார் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. திருமந்திர தானம் செய்து மக்களை வாழ்வித்ததற்காக நின்ற நிகரற்ற கருணை செயற்கருஞ்செயல் இருப்பதை இவரது வரலாற்றில்
கண்டுகொள்ளலாம். சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வாரின் கருணை ராமானுஜர் உள்ளத்தில் கனிந்து கனிந்து ஆழ்வார் பாசுரத்தை இருக்கிற கருணையாக இருக்கிற விஷயம் அர்த்தத்தை சுவாமி ராமானுஜர் அனுசந்தித்து அதில் கனிந்து கனிந்து திருமந்திர தானம் செய்ய வைபவமாக இருக்கிறது எனலாம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நம்மாழ்வாரே சுவாமி நம்மாழ்வாரே முதல் தா என்றும் வைஷ்ணவத்தின் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் முதல் தா என்றும் சுவாமி ராமானுஜரை இதத்தா என்றும் வளர்ப்பு தா என்றும் நன்மை புரியும் வளர்ப்பு தா என்றும் கூறுவது உண்டு. எம்பெருமானார் தரிசனம் என்று இப்பெயரிட்டு நிலைநிறுத்திய நம்பெருமாள் ரங்கநாதரின் அருள்தான் சுவாமி மணவாள மாமிகள் கொண்டாடுகிறார். எம்பெருமானார் தரிசனம் என்று பெயரை இட்டு இந்நிலை நிறுத்தியது நம்பெருமாளான ஸ்ரீ ரங்கநாதரின் அருள்தான் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் மிகவும் உகப்பாக கொண்டாடுகிறார். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் தோன்றியவர் ஆதலால் ஸ்ரீபெரும்புதூர் உள்ளல் என்று இவரை குறிப்பிடுகிறோம். இவருடைய வள்ளல் காசோ பணமோ பொருளோ நகையோ தானமோ வஸ்திரமோ இதையெல்லாம் தானம் செய்த சாதாரண உலகில் இருப்பவர்களை வள்ளல்கள் என்று கொண்டாடுவார்கள். சுவாமி எம்பெருமானார் மந்திர தானம் செய்தார். ஆச்சாரியன் அதுநாள் வரை அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியார்களாக இருந்தார்கள். இவர்கள் பரீட்சித்து பாத்திரம் அறிந்து அதன் பிறகு ஓரான் ஆசான் வழியாக ரொம்ப கடுபடியாக ரொம்ப இரகசியமாக இருந்ததை ஆசை உடையோருக்கெல்லாம் என ஆக்கினார் சுவாமி எம்பெருமானார். கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராக கருணையே வடிவாக எடுத்து சுவாமி ராமானுஜர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியராக மாற்றி அந்த வழிமுறையை மாற்றி அமைத்தார். சுவாமி ராமானுஜரின் மகிமைகளில் பல பல மகிமைகளில் ஒரு சிறு துளியே அடியேன் இந்த கட்டுரையை கீழே பதிவிறக்கம் செய்வது கொள்வதற்காக கீழே கொடுத்துள்ளேன். அனைவரும் இதை வாசிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறேன். அடியேன் அந்த கட்டுரையில் இருந்த ஒரு கால் பகுதி கூட இல்லை சிறுதுளியே இதில் அடியேன் படித்து விண்ணப்பித்தேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.